काया वाचा आणि मने पत्रे पुष्पे फळे जीवने काही तरी एका भजने सार्थक करावे। जन्मा आलियाचे फळ नाही करावे सफळ, ऐसे न करिता निर्फळ भूमि भार होये। नरदेहाचे उचित काही करावे आत्महित, यथानुशक्त्या चित्तवित्त सर्वोत्तमी लावावे। हे काही चन धरी जो बनी तो मृत्यप्राय वर्ते जनी, जन्मा ये ऊन तेणे जननी वायाच कष्टविनी। नाही संध्या नाही स्नान नाही भजन देवतार्चन नाही मंत्र जप ध्यान मानस पूजा। नाही भक्ति नाही प्रेम नाही निष्ठा नाही नेम नाही देव नाही धर्म अतीत अभ्यागत। नाही सद्बुद्धि नाही गुण नाही कथा नाही श्रवण नाही अध्यात्म निरूपण ऐकिले कदा। नाही भल्यांची संगति नाही शुद्ध चित्त वृत्ति नाही कैवल्याची प्राप्ति मिथ्या मदे। नाही नीति नाही न्याये नाही पुण्याचा उपाये नाही परत्रीची सोये युक्ता युक्त क्रिया। नाही विद्या नाही वैभव नाही चातुर्याचा भाव नाही कला नाही लाघव रम्य सरस्वतीचे। शांति नाही क्षमा नाही दीक्षा नाही मित्री नाही शुभाशुभ काहीच नाही साधनाधिक। जय श्री राम। जय श्री राम। பக்தி நிரூபணம் அப்படிங்கிற சமாசத்தில் துர்லபமாக இருக்கக்கூடிய நரதேகத்தை எவனுக்கு பிராப்தி ஆகியிருக்கோ அவன் எப்படி இருக்கலாம் பக்தி மார்க்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வரார் சமர்த்த ராமதாசர். விதவிதமான மார்க்கங்களை காண்பிச்சுட்டு வரார். அவாவாருடைய அதிகாரத்தை பொறுத்து அவாவாருடைய யோகியதையை பொறுத்து அவாவாருடைய சக்தியும் பலத்தையும் பொறுத்து எப்படியானாலும் பக்தி மார்க்கத்தை யாருமே ஈடுபடலாம் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் அவர் சொன்னதுக்கு முக்கியமான சாரம். மேலே சொல்றார், காயா வாச்சா ஆணி மனே, பக்தி எப்படி பண்ணலாம்? காயா தான் உழைச்சு கைங்கரியம் பண்ணியும் பக்தியில் ஈடுபடலாம், வாச்சா வாச்சிக்கமான கைங்கரியமும் பண்ணலாம், ஆணி மனே அல்லது மனசுல தியானம் பண்ணினும் பக்தி பண்ணலாம். பக்தி பண்றதுக்கு பெரிய பொருள் ஒன்றும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் இன்னும் பெருமாள் நம்மளிடத்துல எதிர்பார்க்கல. பகவத்கீதையில சொன்ன மாதிரி பத்ரே புஷ்பே ஃபலே ஜீவனே,
அவருக்கு ஒரு துளசி தள பத்திரம் போரும், இல்லை ஒரு சின்ன அரணி புஷ்பம் போரும், இல்லை ஒரு சின்ன காஞ்ச திராட்சை பழமா இருந்தாலும் பரவாயில்லை பலம் போரும், அதெல்லாம் எதுவும் முடியலையானால் ஸ்ரீ அண்ணா சொல்ற மாதிரி ஒரு கொட்டாங்கச்சியில இவ்வளவுண்டு தீர்த்து தெரித்து இந்த தீர்த்தத்தை உனக்கு அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு அர்ப்பணம் பண்ணினாலும் போரும். அதை ஏத்துண்டே பகவான் சந்தோஷப்படுறான். காஹீதரி ஏகா பஜனே சார்த்தக கராவே, ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்றார். இதுல பஜனை அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம வந்து நாம சங்கீர்த்தனம் பண்றதோ தாளவாத்தியத்தோட பாட்டுகள் கீர்த்தனங்கள் பாடுறதோ பஜனைன்னு நம்ம சொல்றோம். இங்க என்ன பண்றாருன்னா, பத்திரத்தில் அர்ப்பணம் பண்றதே பஜனைன்னு விட்டார், புஷ்பத்தை அர்ப்பணம் பண்றதே ஒரு பஜனையாம், பலத்தை அர்ப்பணம் பண்றதே ஒரு பஜனையாம், இல்லது ஒரு உத்ரனி தீர்த்தத்தை கொடுக்கறதே பஜனையாம். காஹீதரி இதுல நாலுலயும் காஹீதரி ஏதாவது வந்து ஒன்னு, காஹீதரி ஏகா இதனால ஏதாவது ஒன்னு இருந்தா கூட போறோம். பஜனை சார்த்தக கராவே, அதுல ஈடுபட்டு அந்த பஜனையில ஈடுபட்டு சார்த்தகமாக்கி விடலாமாம் நம்ம ஜீவனத்தை. எவ்வளவு சிம்பிளா ஆக்க முடியுமோ அத்தனை சிம்பிளாக ஆக்கி கொடுக்கிறார் ராமதாசர். ஜன்மா ஆலியா சே பல காஹி கராவே சபல, என் அப்பனே இந்த ஜென்மா கிடைச்சதுரா ரொம்ப துர்லபம்டா, ஆலியாச்சே பல, இந்த ஜென்மா வந்து உனக்கு கிடைச்சதுக்கு பலன் என்ன தெரியுமா, இந்த ஜென்மாவை கிடைச்சத பலன் பலன் சொல்லிட்டு இருக்காதே, இந்த ஜென்மா கிடைச்சதுக்கு அப்புறம் மேல சொன்ன பக்தி மார்க்கத்தை ஈடுபடுறையே அதுதான் பலம். காஹி கராவேச பல, எப்படியாவது ஈடுபடு, எப்படியாவது பகவத் பக்தி பண்ணுன்னு விட்டார். காஹி கராவே, எப்படியாவது பண்ணு, நான் சொன்ன விதத்துல பண்ணு, இல்ல நான் சொல்லாம இருக்கிற ஏதாவது ஒரு விதம் இருக்கு, அந்த விதம் சாதுக்கள்னாலையும் சத்குருநாதாலும் ஏத்துக்க முடியுமானால் அதை பண்ணு, காஹி கராவை ஏதாவது பண்ணு, ஆனால் ஜென்மாவும் வீணா போக விடாதே. ஐசா ந கரிதா நிர்பல பூமி பாரகோயே, அப்படி ஈடுபடாமல் அப்படி பக்தி பக்தி பண்ணாமல் நீ ஒரு கால் நீ உன் ஜீவனத்தை நடத்தினையானால் ஒன்னு மாத்திரம் சொல்றேன் கேளு, இந்த பூமிக்கு நீ பாரம், பூமி பாரகோய நரதேகாச்சே உச்சித காஹி கராவி ஆத்மஹித, நரதேகம் கிடைச்சது வந்து தேகத்துக்கு ஹிதம் பண்றதுக்காக இல்ல, ஆத்மாவுக்கு ஹிதம் பண்றதுக்காக அப்படின்னு அழகா எடுத்து கொடுக்கிறார். நரதேகாச்சே உச்சித, நரதேகம் கிடைச்சதுக்கு உச்சிதம், உனக்கு நரதேகம் கொடுத்தது பகவான் உன பார்த்து சந்தோஷப்படணுமானால் காஹி கராவி ஆத்மஹித, ஆத்மஹிதமா எதிர்க்கோ அதுல ஈடுபடு. யதானுசக்தியா சித்தவித்த சர்வோத்தமி லாவாவே, அவா இதை பண்ணறா இவா இதை பண்றான்னு பார்த்துன்னு காப்பி அடிக்க வேண்டாம். யதானுசக்தியா, உன்னால உன்னோட சக்தி பிரகாரம் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதுல சித்த வித்த சர்வோத்தமி லாவாவே, ஒரு சின்ன பக்தி எடுத்திருந்தாலும் அந்த சின்ன பக்தியில உன்னோட சித்தத்தை கொடுத்துடு, உன்னோட வித்தத்தை கொடுத்துடு, அப்படி பண்ணினையானால் நீ பண்ணக்கூடிய அந்த பக்தி ஆட்டோமேட்டிக்கா சர்வோத்தமீராவே, ரொம்ப உத்தமமான ஒரு மார்க்கமாக உனக்கு மாறும். உன்னோட சித்த வித்தத்தை கொடுக்கிறது தான் முக்கியமே தவிர அந்த மார்க்கம் உன்னை சர்வோத்தமமான ஒரு நிலைக்கு அழைச்சிட்டு போயிடும். ஹே காஹீசன தரிஜோமணி, இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எவன் மனசுல இறங்கலையோ, தோ மிருத பிராய வர்த்தேஜனி நடமாடும் பிணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஜன்ம ஏவூன தேனே ஜனனி வாயாச்ச கஷ்டவலி, நரதேகம் எடுத்துண்டு பகவத் பஜனையிலையோ பக்தியிலையோ சன்மார்க்கத்திலையோ எவன் ஈடுபடலையோ அவன் தன்னுடைய தாயாருக்கு வீணா கஷ்டத்தை கொடுத்தான் அப்படிங்கிறார். ஜனனி வாயாச்ச கஷ்டவரி, தேவையில்லாம தன்னுடைய ஜனனி தன்னுடைய தாயாரை கஷ்டப்படுத்தினான். இந்த லோகத்தை ஜென்மா எடுத்து உன்னை 9 மாசம் சுமந்தாளே, உன்னை சுமந்தது இதுக்காகவா சுமந்தா, உன்னை சுமந்தத்துக்கு பலன் நீ பக்தி மார்க்கத்தை இறங்கணும் அதுதான் பலன். அதை பண்ணாம சில பேர் எப்படி இருக்கா, நாகி சந்தியா சந்தியாவந்தனம் பண்றது கிடையாது, நாகி ஸ்நான என்ன ஸ்நானங்கள் பண்ணணுமோ அந்த ஸ்நானங்கள் பண்றது கிடையாது, நாகி பஜனை பஜனை பண்றது கிடையாது,
தேவதார்ச்சனை பண்றது கிடையாது. நாகி மந்திர மந்திரங்கள் உச்சாரணம் பண்றதுல, ஜபம் பண்றதுல, தியானம் பண்றதுல, மானச பூஜை பண்றதுல, நாகி பக்தி பக்தி பண்றதுல, நாகி பிரேம பிரேமையோட இருக்கிறதுல, நாகி நிஷ்டா பகவத் விஷயத்த நிஷ்டையோட இல்லாம இருக்கிறதுல, நாகி நேம எந்த நியமங்களை பரிபாலிக்கிறமோ அந்த நியமங்களை பரிபாலிக்கிறதுல, நாகி தேவ ஒரு தேவன் ஒருத்தன் இருக்கான்னே கருதுறதுல, நாகி தர்ம எப்பேற்பட்ட தர்மத்தையும் அனுசரிக்கிறதுல, அதீத அபியாகத இவன மாறி ஒரு அபாக்கியவான் எவனாவது உண்டா? இதெல்லாம் எதுவுமே இல்லாம சில பேர் இருக்காளே, அப்படி ஆயிடாதேப்பா. நாகி சத்புத்தி, சத்புத்தி இல்லாதவனாக, நாகி குண நற்குணங்கள் இல்லாதவனாக, நாகி கதா கதைகளை நாகி சிரவண, தான் எந்த கதா சிரவணம் பண்ணாதவனாக ஒருத்தன் இருந்துவிடலாமா? நாகி அத்தியாத்ம நிரூபண அத்தியாத்ம விஷயங்கள்லாம் சத்குருநாதாலும் சாதுக்களும் சொல்லும் பொழுது அந்த நிரூபணங்கள் இருக்கே, அந்த பிரவச்சனங்கள் இருக்கே, அதெல்லாம் கேட்கணும். ஐக்கியலே கதா, ஒரு காலம் கேட்காம இது ஈடுபடாத சில பேர் உண்டு. நாகி பல்யாஞ்சி சங்கதி, நல்லோர்களுடைய சங்கமே இல்லாம சில பேர் உண்டு. நாகி சுத்த சித்தவிருத்தி, சுத்தமான சித்தவிருத்தி இல்லாத சில பேர் உண்டு. நாகி கைவல்யாச்சி பிராப்தி மித்யாமதே, மித்தியான மதம் பிடிச்ச இப்பேற்பட்ட வாழ்க்கை யாரு வாழறாளோ, நாகி கைவல்யாச்சி பிராப்தி, அவளுக்கு கைவல்ய பிராப்தி கிடையவே கிடையாது. நாகி நீதி, நீதியோட வாழறது கிடையாது. நாகி நியாய, நியாயத்தை கருதிந்து வாழறது கிடையாது. நாகி புண்ணியாச்சா உபாய, புண்ணியம் பண்ணுறதுக்கு ஏதாவது உபாயம் ஏதாவது வழியை தேடிண்டு தன் ஜீவனத்தை ஓட்டுறது கிடையாது. நாகி பரத்ரீச்சா சோயே, இங்கேயும் நன்மை பண்ணுறதுல பரத்ரி மேலே போனதுக்கு அப்புறம் பரலோகம் போனதுக்கு அப்புறமும் சோயே, பரலோகம் போனதுக்கு அப்புறமாவது அங்கே நம்மளுக்கு ஏதாவது நல்ல சௌகரியங்கள் பண்ணிக்கணுமேங்கிற புத்தி கூட இல்லாமல் இருக்கான். யுக்தா யுக்த கிரியா, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம ஏதோ ஒரு பிராணி மாத்திரமாக தன்னுடைய ஜீவனத்தை நடத்திக்கிறான், அப்பேற்பட்ட கிரியை உள்ளவனாக இருக்கான். நாகி வித்யா, எந்த வித்தியையும் கற்றுக்காம, நாகி வைபவ, எந்த வைபவத்தையும் சம்பாதிச்சுக்காம, நாகி சாத்துர்யாச்சா பாவ, எப்பேற்பட்ட சாத்துரியமும் சம்பாதிச்சுக்காம, நாகி கலா, எந்த கலையும் தெரிஞ்சுக்காம, நாகி லாகவ, சிம்பிளாக சுலபமாக இருக்கக்கூடிய சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணாதவன் ரம்ய சரஸ்வதிச்சு, அதெல்லாம் எதுவும் இல்லாம நல்ல சரஸ்வதியுடைய வாக்விலாசம் சம்பாதிச்சுக்காம சில பேர் தன்னுடைய வாழ்க்கையை வாழறா. இப்பேற்பட்டவர்கள்லாம் இருக்காளே, இவாளுக்கு தான் பக்தி மார்க்கம் தேவை, எப்படியாவது திரும்பி இவாள்லாம் பக்தி மார்க்கத்தை வந்தா பரவாயில்லையேன்னு இருக்கு ராமதாசருக்கு. ஆனா இப்படிலாம் இருந்துடாதேப்பா அப்படின்னு, பக்தினா மார்க்கம்னா என்னங்கிறது சொல்லிட்டு வந்து இப்படிலாம் இருந்துடாதே, இதெல்லாம் இது ஜாகிரதையா இருந்து சொல்லிட்டு வர்றார். இன்னும் சில ஓவிக்கள் இதை சொல்ல போறார். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ